முனிவர் கொடுத்தது அது வரமாக கொடுத்தது நெய்யோ அல்லது பொய்யோ விளையாட்டுத்தனமாகவே நினைத்து அந்த ஒரு மணிமந்திர கல்லை எடுத்து அதற்குரிய சூரிய நாராயண தோத்திரம் செய்தால் தாய் அப்படி செய்த உடனே அந்த மந்திரம் சரியாக இருந்தபடினால் அந்த சூரிய நாராயண கரையில் இருந்து சென்று வந்து தாய் முன்னேறி தோன்றினார். ஆமா அம்மா குந்தி, இந்த தினத்துல என்ன நினைத்தபடினால் நான் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்னால் உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் சூர்தாசர் எனக்கு சாபம் கொடுத்து எனக்கு சாபம் கொடுத்து விடுவார். ஆமா அப்படி என்று ஐயா நானும் அறுவை தெருவை என்று சொல்லக்கூடிய அப்போது மகள என்று சொல்லக்கூடிய நான் பிறந்தேன் அப்போது பார்த்தார் தங்கமயமான வெட்டி கொண்டு ஒரு பணம் செய்துவிட்டு அம்மா குந்தி குந்தி எப்போது என நினைக்கின்றாயோ மீண்டும் சின்ன பிள்ளையாகவே ஆயிடுவார் அப்படி என்று சென்று விட்டார். சொல்லிட்டு சூரிய நாராயண சென்று விட்டார். பிறகு பார்த்தார் என் தாயாகவத்தவள் என்னடா இது இந்த குழந்தையை தூக்கி நம்மளுடைய நாட்டுக்கு சென்றால் நம்ம தந்தையாருக்கு வரை கிட்ட நேர்ந்து விடும் நம்மளை இதுவாகவே பேசுவாங்க அப்படி என்று மனதில் நினைத்து இந்த குழந்தையை பெட்டியிலே வைத்து வைத்து அது அந்த நதியாகப்பட்டது சிந்து நதி என்று சொல்லக்கூடிய நதி. ஆமா அந்த நதியிலே விட்டு விட்டால் ஆயினுடைய தாய் 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 அப்புறம் சூரிய நாராயண மூர்த்தி வந்து இவ அம்மாளுக்கு புள்ள கொடுத்ததா குறம் வச்சுக்கும். சூரிய நாராயண புள்ள கொடுத்தாங்க அப்புறம் அம்சத்தல என்ன அவருதான் புள்ள கொடுத்தாரு. சூரிய நாராயண மூர்த்தி அம்மாளுக்கு புள்ள கொடுத்ததா குறம் வச்சுக்கும். சரிம்மா அந்த புள்ள எங்க இருக்கணும் தாய் கிட்டதான் இருக்கணும் தாய் கிட்ட இருக்கணும். ஆமா தாய் ஆத்துல விட்டதா குறம் வச்சிருக்கோம். தாய் ஆத்துல விட்டுருந்தா எங்கன்னா தண்ணியில போனா அந்த குழந்த உயிரா இருக்குமா இருக்குமா எத்தனை சோயிலு எத்தனை பள்ளம் பள்ளம் எத்தனை மோடு மோடு எந்த பள்ளமோ எந்த மோடுவோ குட்டிலே எங்கன்னா சூரியன் கிடக்கும் புள்ள செத்துல இதெல்லாம் என்னது ஒரு குழந்தையாகப்பட்டது தாயிடத்தில் இருக்க வேண்டும் ஆத்திர விட்டா அது மாதிரி போய் சொரிங்க என்ன கேள்வி தாயாகப்பட்டவருக்கு தாதியாகப்பட்டது அந்த கங்கை அம்மனை என்ன அம்மா இது என் பிள்ளை கிடையாது என் பிள்ளை இல்ல இது உன்னுடைய பிள்ளை உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னவனே கட்டியில் வைத்து விட்டவனே என்னை தாலாட்டி தாலாட்டி வைகை நதி அறியாமல் சென்றது சென்றது. ஆமா அது தில்லியாகத்தினாபத்தை அங்கு வரக்கூடிய ஆமா தேர்ப்பாகனும் ஆமா திருராட்சனும் சரி காலைக்கடன் முடிப்பதற்காகவே வைகை நதியை வந்தார்கள். தினந்தோறும் வருவது வழக்கம். ஆமா அப்படி வந்த உடனே அந்த பெட்டி வருவதை என்ன தங்கமயமான பெட்டியாகப்பட்டது ஒன்று அடித்துக் கொண்டு வருகிறது வருகிறது அப்படி என்று பார்த்தார். அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருந்திருந்தால் அந்த தங்கமயமான பெட்டி ஆகப்பட்டது அதுக்குள்ள பொருள் இருந்தால் பொருள் இருந்தால் அது கீழே அழிந்து விடும் அது மிதந்து வராது மிதந்து வராது ஆகையினால்
பெட்டி ஒண்ணுது பெட்டி ஒண்ணுது பெட்டி என்னது பெட்டிக்குள்ள இருக்கும் பொருள் ஒண்ணுது பெட்டி என்னது பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் ஒண்ணுது ஒண்ணுது அப்படி என்று சொன்ன உடனே திருவாச்ச சொன்னார் சார் பாகன் அதை எடுத்து வந்தார் எடுத்து வந்தார் எடுத்து வந்து திறந்து பார்த்தால் சூரிய பிரகாசம் போல் என்ன இந்த கோவில் வந்து என்று சத்தத்தோடு எழுந்து ஆமா அப்படி இருந்த உடனே அப்போது பார்த்தான் சார் பாகன் ஐயா மன்னா இந்த பெட்டிக்கு இந்த குழந்தையாகப்பட்டது ஒன்று இருக்குது இருக்குது அப்படி என்ன சொன்னானே அந்த குழந்தையின் கரத்திலே தூக்கி குடு குடு அப்படி என்ன திருராட்சன் அண்ணாகப்பட்டது தன்னுடைய இரு கரத்தை நீட்டினார் ஆமா நீட்டின உடனே நான் பார்த்தேன் என் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆரமாலையை கழித்து திருராட்சன் கரத்திலே கொடுத்தேன் ஆமா அப்படி கொடுத்த உடனே அடே தேர்வாக அந்த குழந்தையை கேட்டால் ஏதோ ஒரு பொருளை தருகிறாயே அப்படி என்ன சொன்னார் ஐயா இந்த பொருளை நான் கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை ஆமா அந்த குழந்தையாகப்பட்டது நீ ஏதோ ஏஜகம் என்று கேட்கிறேன் அந்த குழந்தையாகப்பட்டது தன் கைத்திலே போட்டிருந்த ஆரமாலை கைத்து உன்னுடைய கரத்திலே கொடுத்தது கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே அடே தேர்வாகா தேர்வாகா பேர்பட்ட குழந்தை ஆறு மாத காலமாக என்னுடைய அரண்மனையை வளர்த்தும் வளர்த்தும் பிறகு நீ எடுத்து செல் எடுத்து செல் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஆறு மாத காலமாகவே அவருடைய சிலையாக அஸ்தாவரத்திலே அந்த அரண்மனையிலே நான் வளர்ந்து கொண்டு வந்தேன் ஒரு நாள் தினத்திலே திருராட்சனாகப்பட்டவர் 32 கலசத்திலே 32 பிடி சாதத்தை உண்ணுவது பழக்கம் உண்ணுவது பழக்கம் ஆமா மறுபடி சாதம் அழினால் அழினால் அது புழுவாகவே மாறிவிடும் ஆமா ஒரு பிடி சாதத்துக்கு மேல் மறுபடி அழினால் அது புழுவாகவே மாறிவிடும் ஆமா அப்படி என்று சொன்னார் அது ஏன் அபிர்வாகம் வர்றாங்க அஷ்டகோண மகாமுனிவர் கொடுத்த சாபம் புரியதா ஆகையினால் இன்று தினத்திலே நான் என்ன பண்ண ஆறு மாத குழந்தையாச்சே கத்தி தள்ளி கத்தி தள்ளி அவருடைய அவருடைய கரத்தை வைக்கவும் வைக்கவும் புழுவாகவே மாறவில்லை அது சாதமாகவே இருந்தது அப்படி இருந்த உடனே அப்போது தேர்பாட்டியான ஐயா இந்த குழந்தையாகப்பட்டது தன்னுடைய கலசத்திலே கையில் கரத்தை வைத்த உடனே புழுவாக மாறவில்லை சாதமாகவே இருக்கிறது அப்படி என்று சொன்ன உடனே அப்போது ஆகாயவாணி அம்மனாகப்பட்டது பார்த்தது அதே திருராட்சியம்மன்னா இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ன சூரியநாராயணன் தம்பிமார்கள் இருக்கிற நாலஞ்சு புள்ள பெற்றிருக்க மாட்டோம்
அழகாக இருக்காது பாத்தியா அடி அம்பு ராமருக்கு விருந்தியால் நான் ஆமா எங்க போறேன் என்று கேக்குறிய நான் எங்க போறேன் கேக்குறேன் துறையான சித்திரம் போல் என்னை விட்டு உன்னை விட்டு
என்னை கொல்ல சார் விஜயன் என்னை கொல்ல பெண்ணே நான் சென்று வரேன் பெண்ணே நான் சென்று வரேன் ஆமா 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 சென்று வரேன் சொல்றீங்களே அந்த துரியோகன் எப்பேர் பட்டவன் அந்த துரியோகன் சொன்னீங்களே அவன் எப்பேர் பட்டவன் உங்களுக்கு அரவக்குடி ஆமா அந்த அரவக்குடினுக்காக பறந்துட்டு அமருக்கு போறோம் ஆமா ஆமா அதுக்கு அந்த அரவக்குடி துரியோகனுக்கு அந்த விதியினாலே அலங்கரித்த பாலம் தன்னை
अमर सूर्य नारायण मूर्ति तंदन इनकी ना इनकेन पिल्ली अयला இங்கிருந்து ஈத்திரி வரலாம் ஆமா ரெண்டு தட்டு தட்டலாம் தட்டலாம் ஐ காண்டி போறான் காண்டி போறான் நான் உன சேர்க்கா பா சேர் பாக்க வேண்டிய புள்ள இல்ல நான் அவன் ஓடி வரேன் நான் கால் சொல்லணும் ஆ சொல்லணும் யா யா சொந்த பொண்டாட்டி ஈத்திரி வரலாம் ரெண்டு தட்டு தட்டலாம் நான் உன சேர் பாக்க வேண்டிய புள்ள நான் சொந்த குந்தமாதேவி புள்ள புண்டு ஆண்டவளா இவர் ராஜாக்கள் காண்டி போறா காண்டி போறா நில்லு நில்லு அனிகிர அனி மாதிரி சொந்த பொண்டாட்டி அனி மாதிரி குடுன்னா பொண்டா நீ என்ன சொல்றாய் இத்தி கட்டனார் ஏய் மரியாதை புத்தி கட்டாமலாம் அரே ना தேர் பாக்கறது தேர் பாக்க பண்ணலடி நான் கமலமா நான் தன் கைத்துல மாலை போ உன்னோட சத்தியத்துல பாத்து போடு என்ன 100 வாட் சொல்ல என்ன என்ன கண்ணாடி கிர்பாங்க சொல்லுவான் எவன் சொல்லுவான் எவன் சொல்ல மாட்டான் சும்மா வருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சத்த புள்ள ஒரு கனவர் வந்து சரி நம்ம புள்ள தான வீதியில விளையாடுது நம்ம புள்ளை போய் நாம தூக்கி கொஞ்சம் நீ நீ வந்து அவன் தூக்கி வாங்க இட்டு வா அவன் தூக்கி வா கையில குடுத்து என்ன கேடி नी अंगो தீப்பட்டி வைத்து வைத்து அதுக்கு பக்கத்துல ஒரு வத்திவீச்சி கீச்சி வச்சீச்சி வச்சா அந்த தெய்வமாகப்பட்டிருந்த தெய்வத்துக்கு எதிரே வருமானம் அதனால தீப்பட்டி சாமோ ஐவராஜாக்கள் வத்திவீச்சி சாமோ அந்த துரியோதன அவனுக்கு போய் பதிட்டு போறன்றே இது உங்களுக்கு நியாயமா இருக்கு अभी मुंदी
வளர்த்து
Ya,
नाम सिपारोड़ दुर्क्षेत्र Hallelujah.
அமர் யாருக்கு ஜெயமோ ஜெயமோ அப்படின்னு அது குருச்சேத்திர நாடி வருவது வருவது காண்க.